ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிஞ்சர் டீ எப்படி பர்ஃபெக்டாக அந்த ஃப்ளேவர் நல்லா எடுக்கிற மாதிரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீடியோ பாருங்கள். இஞ்சி டீ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்குது. இப்போ வந்து ரெண்டு டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ வந்து ரெண்டு டீனா ரெண்டு இன்ச்சு இஞ்சி, அதாவது ஒரு டீக்கு ஒரு டீ ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. துருவி வந்து நம்ம போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ 2 to 2.5 டீஸ்பூன் டீத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. யூஸ்வலாக ரெண்டு டீக்கு வந்து நான் 1.5 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த இஞ்சி வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 1.5 டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி இருக்குல்ல அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதி வந்தப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 1.5 நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கும். இப்போ அந்த மீதி இருக்க 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு கொதி வந்தப்புறம் டீத்தூளும் சர்க்கரையும் போட்டுருங்க. சர்க்கரையும் இந்த டைமே போட்டுருங்க. இப்போ போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதையும் லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிகிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து பாலை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா கொதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் பாலோடு சேர்த்திட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேல ஹையில் வைங்க. ஹையில் வாங்கி வச்சதுக்கப்புறம் இப்படி மேலே பொங்கின மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த டீ தூள்லாம் அடியில் போய் செட் ஆகணும். அப்போ தான் ரொம்ப தூசியாக இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா வடிகட்டுனா கொஞ்சம் கிளியராக வரும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ அந்த ஒரு 30 seconds இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமேல டீயை நல்லா வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். வடிகட்டுறப்பையே நல்லா வந்து ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பால் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆற்றணும். டீயை எப்போவுமே நல்லா ஆற்றுனீங்கன்னா நுர வர அது ஒரு டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5-6 தடவை ஆற்றிக்கோங்க. அப்புறம் ரொம்ப ஆற்றுனீங்கன்னா ஆறி போயிடும். அவ்வளோதான். நம்ம வந்து நல்ல ஒரு சூடான டீயை சாயந்தரம் அந்த மழை வர டைமில் கொஞ்சம் ஸ்நாக்ஸோடு சேர்த்து வச்சுட்டு இப்படியே குடிக்கிறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா ரசித்து ஒரு ஈவினிங்கை வந்து அழகாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.